ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போறது தோனியை பத்தி பார்க்க போறோம். தோனி எப்போ இந்திய கிரிக்கெட் டீமில் சேர்ந்தாங்களோ அப்பையிலேருந்து இந்திய கிரிக்கெட் அணிக்காண்டி நிறைய வெற்றிகளை வாங்கி கொடுத்துருக்காங்க. கிரிக்கெட்டில் நிறைய சாதனைகளும் பண்ணியிருக்காங்க. நம்ம தோனி கேப்டனாக இருந்து இந்திய அணியை ரொம்ப சிறப்பாக வழிநடத்தியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஐபிஎல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியையும் ரொம்ப சூப்பராகவே வழிநடத்தியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம தோனி கேப்டனாக இருந்து இந்திய அணிக்கும் ஐபிஎல் மேட்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் எவ்வளோ வெற்றிகளை வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம தோனி தலைமையிலான இந்திய அணியானது 2007 T20 உலகக்கோப்பையை கைப்பற்றியிருப்பாங்க. 2010 சாம்பியன் லீக் கோப்பையை கைப்பற்றியிருக்காங்க. 2011 உலகக்கோப்பையை கைப்பற்றியிருக்காங்க. 2013 சாம்பியன் டிராஃபி உலகக்கோப்பையை கைப்பற்றியிருக்காங்க. 2014 சாம்பியன்ஸ் லீக் கோப்பையை கைப்பற்றியிருக்காங்க. இந்த மாதிரி தோனி தலைமையிலான இந்திய அணி நிறைய வெற்றிகளை குமிச்சிருக்காங்க. நம்ம தோனி பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்காண்டி T20 உலகக்கோப்பை போட்டி, 50 ஓவர் உலகக்கோப்பை போட்டி, சாம்பியன் டிராஃபி, இந்த மாதிரி மூணு விதமான வேர்ல்ட் கப்பை வாங்கி கொடுத்துருக்காங்க. இனிமேலும் எந்த ஒரு வீரராலும் இந்த மூணு விதமான வேர்ல்ட் கப்பை வாங்கி தர முடியாது, ஏன்னா சாம்பியன் டிராஃபியை ரத்து பண்ணிட்டாங்க. இதனால இந்திய அணிக்கு இந்த மூணு விதமான வேர்ல்ட் கப்பை வாங்கி தந்த முதல் வீரரும் கடைசி வீரரும் தோனி தான். இன்னொரு பக்கம் ஐபிஎல் மேட்ச்ல பாத்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது 2010 ஐபிஎல் மேட்சை வின் பண்ணி கோப்பையை கைப்பற்றியிருப்பாங்க. 2011 ஐபிஎல் மேட்சை வின் பண்ணி கோப்பையை கைப்பற்றியிருப்பாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வந்து ரெண்டு முறை வந்து ஐபிஎல் மேட்சை வின் பண்ணி கோப்பையை கைப்பற்றியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி கொடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது பாத்தீங்கன்னா 2018 ஐபிஎல் மேட்சை வின் பண்ணி கோப்பையை கைப்பற்றியிருப்பாங்க. இந்த மாதிரி தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் அதிக வெற்றிகளை குமிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.